நன் பார்ட் 2 படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நன் இந்த படத்தோட பார்ட் 1 வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2018 வந்து ரிலீஸ் ஆச்சு. கொஞ்சம் ஆவரேஜ் வியூஸ் அல்லது மிக்சட் ரிவ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண படம் அது. அந்த படத்தோட பட்ஜெட்டை விட பல மடங்கு அதிகமான கலெக்ஷன் வந்து இந்த படம் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உலக புகழ் பெற்ற இந்த படத்தோட பார்ட் 2 வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படம் வந்து நன் பார்ட் 1 ஒரு ப்ராப்பர் சீக்வல் தான் சொல்லணும். ஏன்னா பார்ட் 1 முடியும் போதே வந்து பார்ட் 2க்கான ஒரு லீட் வச்சு தான் முடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ பார்ட் 1 கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லணும்னா 1952 வந்து ரோமானியாவில் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்கும். ஒரு இடத்துல வந்து சிஸ்டர்ஸ்லாம் சூசைட் பண்ணிக்குவாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. என்ன இது அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக ஒரு ஃபாதரும் இன்னொரு சிஸ்டரும் அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பயமுறுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு பயங்கரமான ஈவில் பவர் வந்து அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். அதுதான் அது எல்லாருமே ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். ஸோ இப்போ புதுசாக போன அந்த சிஸ்டரும் ஃபாதரும் வந்து அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் கை அவரோட சப்போர்ட்டோட அதை வந்து முறியடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த பார்ட் 1 கதை. அதோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அவருக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஃப்ரான்சி அப்படிங்கிற ஒரு லோக்கல் கை ஒருத்தர் இருப்பார். அவருக்குள்ளே அந்த ஈவில் பவர் லைட்டாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அதோட அந்த படம் முடிஞ்சிருக்கும். ஸோ அவர் அதுக்கப்புறம் என்னவா மாறினார் அப்படிங்கிறது தான் பார்ட் 2க்கான லீட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. பார்ட் 1 வந்து 1952 ரோமானியாவில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து அதுலேருந்து 4 அப்புறம் 1956 ஃப்ரான்ஸில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பொதுவாக இந்த ஹாரர் படங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பேசிக்கான கதை இருந்தாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் படம் எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் டெம்ப்ளேட். ஸோ இந்த படத்துக்கு சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி பார்ட் 1 இருக்குது, அதில் இருக்க கேரக்டர்ஸே இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள வச்சு ஒரு சில மாற்றங்கள் மட்டும் பண்ணாலே போதும் பார்ட் 2 வந்துடும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஐடியா இந்த படத்துக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. அதையே கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இதை மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஆரம்பத்தில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த அந்த ஈவில் நன் அவங்க வராங்க, அவங்க வந்து ஒரு ஃபாதரை வந்து எரிச்சே கொள்கிறாங்க. அந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகுது. அதை தொடர்ந்து ஃப்ரான்ஸில் இருக்க நிறைய சிஸ்டர்ஸ் வேறு வேறு இடங்களில் இருக்க சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் எல்லாம் நிறைய சூசைட் பண்ணிக்கிறாங்க அல்லது கொல்லப்படுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. ஸோ இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக பார்ட் 1 வந்த நம்மளோட சிஸ்டர் ஐரின் அவங்கள வந்து அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இதில் வந்து அனுபவம் இருக்குது, இதை பற்றி அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறனால அவங்க போய் விசாரிச்சாங்கன்னா இது என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் வந்து அவங்கள வந்து போக சொல்கிறாரு. அவங்க முதல்ல தயங்குறாங்க, நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த விஷயத்தில், திரும்ப என்னால் அதுக்குள்ளே போக முடியாது, என்ன தயவு செஞ்சு அனுப்பாதீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டு பார்க்குறாங்க. பட் வேற வழி இல்லாமல் அவங்களே ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறாங்க. அவங்க கூட அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்க இன்னொரு சிஸ்டரும் போகிறாங்க. ஃப்ரான்ஸில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த அந்த மோரிஸ் கேரக்டர் அவர் மூலமாக அந்த நன் வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஐரின் அவங்களோட ஃப்ரெண்ட், இந்த ரெண்டு சிஸ்டர்ஸும் ஃப்ரான்ஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிச்சாங்களா, அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த நன் பார்ட் 2 படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு சொல்லணும்னா அந்த நம்ம ஐரின் வந்து அந்த ஃப்ரான்ஸ்க்கு போகிறாங்க. போகிறப்ப கூட அவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொன்னால அந்த ஃப்ரெண்ட் வந்து இந்த கடவுள் நம்பிக்கைலாம் பெருசாக இல்லாதவங்க, இந்த மாதிரி மிராக்கல்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லாதவங்க. ஆப்போசிட்டு ஐரின் வந்து அவங்க சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நிறைய விஷன்ஸ்லாம் இருந்திருக்கும், அவங்க இந்த மிராக்கல்ஸ் மேலாம் பெரிய நம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸும் எப்படி ட்ராவல் பண்ணி அந்த விஷயத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டாக இருந்துச்சு. அதே போல் அங்கே இருக்கிற ஈவில் பவர் எதனால் வெளியில் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரியுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு கேரக்டர் நேம் சொல்லி அவங்களோட கண்கள் ரெண்டையும் பிடிங்கிட்டு அவங்களை கொண்டுட்டாங்க. ஸோ அவங்களோட சந்ததிகளை தேடி தான் இவங்க வந்து வந்துட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு ஸ்டோரியாக நரேஷனாக வந்து இதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே தெரியல. இந்த படத்தில் நமக்கு இரிட்டேட்டிங்காக இருந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா, யூஸ்வலாக ஹாரர் ஃபிலிம்ஸில் ஒரு சில சீன்ஸஸ்லாம் இருக்கும் ரொம்ப போரிங்காக இருக்கும், ரிப்பீட்டிங்காக இருக்கும். அதே மாதிரியான சீன்ஸஸ் இந்த படத்தில் இருந்தது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து ஒரு இருட்டான ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாம் தெரிஞ்சும் ஒரு கேரக்டர் வந்து அந்த இருட்டுக்குள்ளே போவாங்க. அங்கே யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, எல்லா படத்துலையும் நடக்குதுன்னு தெரியும், அங்கே இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு தெரியும், அங்கே போகக்கூடாதுன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இல்லும் இல்லையா. அந்த மாதிரி சில சில கிளேசியமான சீன்ஸஸ் மட்டும் நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி அந்த ஜம்ப்ஸ்கேர்னு சொல்லக்கூடிய அந்த சடனாக பயமுறுத்துற மாதிரியான காட்சிகள் படத்தில் நிறையவே இருக்குது. அதெல்லாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படம், ப்ரொடக்ஷன் குவாலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, டெக்னிக்கலாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லான படம் தான் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ அதை நம்ம பெருசாக அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சில சில கிளிஷே காட்சிகளை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா ஒரு டிப்பிக்கல் ஹாரர் ஃபிலிம் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான ஸ்கேரி மொமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு போதும், ஒரு நீட்டான நரேஷன் வேணாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளே வேணாம், இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு டிப்பிக்கல் ஹாரர் ஃபிலிம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நன் பார்ட் 2 வந்து ரொம்பவே என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நன் 2. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா, படம் பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.